ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரண்டு நாட்களாக நேற்றைய தினமும் இன்றைய தினமும் கனமழையானது பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது. தற்போது நாம் மெரினா கடற்கரையில் இருக்கிறோம். அதற்கு முன்பாக அந்த கடற்கரை காட்டுவதற்கு முன்பாக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தி மேகக்கூட்டங்கள் மெரினா கடற்கரைக்கு மேல் சூழ்ந்திருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடிகிறது. கருமேக கூட்டங்கள் கடலிலிருந்து நகர்ந்து வரக்கூடியதை நம்மால் காட்சிகளாக இங்கே பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் நேற்று இரவு முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் அந்த கடற்கரை சாலையாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் நீரால் நிரம்பி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த நீரில் நிரம்பி இருக்கக்கூடிய கடைகள் இங்கே தென்படுகின்றன. அதையும் ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய கடைகளின் உரிமையாளர்கள் அவ்வப்போது வந்து இந்த பகுதியில் பார்த்துவிட்டு செல்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே கொரோனா காலத்தில் இந்த கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அந்த கடைகள் தண்ணீரில் மூழ்கி இருப்பதையும் அவர்களால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த பகுதிகள் அதிக அளவில் கடலலை சீற்றம் இருக்கக்கூடிய காரணத்தினால் கடல் அலையும் மேலே ஓங்கி வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. நீரின் அளவு மிக அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் காவல்துறையும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் வந்து வர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல காவல்துறை ரோந்து பணியும் வர சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த மெரினா கடற்கரை